இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை செந்தூர் கார்ஸ்க்கு வந்திருக்கீங்க. செந்தூர் கார்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் நிறைய கார்கள் அவைலபிளாக இருக்குது. இங்கே இருக்கிற கார்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓமினியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஓமினி கிட்ட இருக்குது. ஆமாம், மூணு ஓமினி, ஒரு டாடா ஏசி இருக்குது, டாடா ஏசி பின்னாடி இருக்குது, டாடா ஏசி இருக்குது, அது இல்லாமல் டாடா நானோ இருக்குது, டாடா மான்சா இருக்குது, மாருதி சுசுகி ஈகோ இருக்குது, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது, இண்டிகா விஸ்டா இருக்குது, லோகன் ஒன்று இருக்குது, லோ பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா சிட்டி ஒன்று இருக்குது, இது இல்லாமல் சுமோ இருக்குது, இவ்வளோ கார்கள் இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா டி போர்டில் வந்து ரெனால்ட் லாட்ஜ் இருக்குதுங்க. இவ்வளோ கார்கள் இங்கே அவைலபிளாக இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கார் பார்க்க போகிறோம், ஒரு டாடா ஏசி பார்க்க போகிறோம். என்னென்ன கார் பார்க்க போகிறோம் அப்படின்னா சுமோ ஒன்று பார்க்க போகிறோம், இண்டிகா விஸ்டா பார்க்க போகிறோம், அடுத்து பார்த்திங்கன்னா மான்சா பார்க்குறோம், அடுத்து ஒரு ஓமினி 2018 ஓமினி பார்க்குறோம், லார்ஜி பார்க்குறோம், அடுத்தது டாடா ஏசி பார்க்குறோம். இவ்வளோ கார்களுடைய அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இங்கே உள்ள கார்களுடைய அப்டேட் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன், சூப்பராக இருக்கீங்க. புதுக்கோட்டை செந்தூர் கார்ஸில் நம்ம பார்க்க போகிறது முதல்ல பார்த்திங்க அப்படின்னா சுமோ விட்டாங்க. ஏகப்பட்ட பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ சுமோ விட்டா 2009 மாடல், மூணு ஓனருங்க, 120,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிருக்கோம். இன்டீரியர் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க, டயர் பாயிண்ட்லாம் புது டயர் பாயிண்ட் இருக்குது. வாங்க இந்த காரை சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்தீங்கன்னா அந்த சின்ன இதுக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு பூஸ்டப்பே நல்லா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஃபேஸ்புக்கில் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. யூடியூப்பில் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத்திங் இருக்குது. யூடியூப் வந்து இன்னும் வீடியோஸ் மக்கள்கிட்ட இன்னும் போய் சேரலை. ஸோ அதனால் நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு யூடியூப்பில் ஏதாவது உங்களுடைய உதவிகள் செய்ய முடிஞ்சிச்சுன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலாம். வாங்க இந்த சுமோ விக்டா நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு தகுந்த காரா அப்படிங்கிறத சுற்றி பார்த்துட்டு விலையை பார்க்கலாம். சுமோ விக்டா நீங்கள் பார்த்துருக்கீங்க, 2009 மாடலுங்க. அப்படியே இந்த சைடு வியூ பார்க்குறீங்க, பெரிய வந்து டென்த்து பெரிய கிராச்சஸ் இல்லை. கண்டிப்பாக டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டயர் பாயிண்ட் புது டயர் பாயிண்ட் கண்டிஷனில் இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க, அப்படியே பக்கா குவாலிட்டியாக இருக்குது. இன்டீரியர் நல்ல ஒரு ரெட் கலர் தீமில் சூப்பராக போட்டிருக்காங்க அப்பல்சரு. பேக் டயர் புது டயர் பாயிண்ட்ங்கிறத காட்டுறதுக்காண்டி தான் உங்களுக்கு பண்ணேன். நல்லா GX உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். பேக் வியூ இந்த வியூவிலையும் பார்த்துங்க, பெரிய டென்ட் கிராச்சஸில் நல்லா ரீபெயிண்ட் பண்ணி சூப்பராக நிப்பாட்டியிருக்காங்க. என்னங்க சும்மா விக்டா சுற்றி பார்த்துருப்பீங்க, 2009 மூணு ஓனர், இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் தீமில் அருமையாக போட்டிருக்காங்க. 4 டயர் பாயிண்ட் புது டயர் பாயிண்ட் ரீபெயிண்டிங் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது. பட் நேரில் வந்தீங்க அப்படின்னா இன்ஜின் சேஸ் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சூப்பரான காரை நீங்கள் வாங்கலாம். இதுக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். நீங்கள் நேரில் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டுக்கு ரீசனபிளாக தான் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்லேயே நான் நிறையா ஷோரூம்ஸ் போயிட்டுருக்கேன்ல. ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு நான் வந்து கணிச்சு தான் சொல்கிறேன். அவங்க நேரில் வந்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகா விஸ்டாங்க. இண்டிகா விஸ்டாவும் நம்ம வந்து ஒரு சூப்பரான கார், 70-90 TN 55 எங்கள் ஏரியா புதுக்கோட்டையுடைய நம்பர். கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேடினஸ் கலர் மாதிரி தெரியுது. பட் அது ஒரு மாதிரியான ஒரு ஆரஞ்சு ஒரு ரெட் கலர் தீம் கலந்தது. வாங்க இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இந்த சுமோவுக்கு நான் சொன்னேன்னு தெரியல, கம்ப்ரஸர் ஆன் ஆகும், ஏசி டாப் அப் பண்ணால் ஏசி ஒர்க் ஆகும். நீங்கள் அந்த பட்ஜெட்டில் நீங்கள் பேசுனீங்கன்னா ஏசியோட டாப் அப் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை எதுவும் பட்ஜெட்டுக்கு நீங்கள் குறைக்கிற மாதிரி இருந்துச்சுனா ஏசி டாப் அப் பண்ண முடியாது. பட் இதுவும் அதே மாதிரி தான், கம்ப்ரஸர் ஆன் ஆகும், ஏசி டாப் அப் பண்ணிக்கிறணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டா 2010 மாடலுங்க, 2 ஓனர், 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வாங்க இருந்தாலும் எக்ஸ்டீரியர் லைட்டாக வேகமாக சுற்றி பார்த்துட்டு விலையை பார்த்துருவோம். டாடா விஸ்டா அதோடைய குவாலிட்டி நீங்கள் பாருங்கள், 2 ஓனரு கண்டிப்பாக உண்மைக்குமே நல்லா காருங்க. 2 ஓனர் தானே, எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் பாயிண்டில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஒரு 90% சொல்லலாம், 75% சொல்லலாம். உள்ள இன்டீரியர் பாருங்கள், 4 விண்டோ, பவர் விண்டோ, அப்படியே பேக் சீட் நீங்கள் பார்க்குறீங்க. பேக் சீட்டுடைய குவாலிட்டி ஓகே. ரிவேர்ஸ் சென்சார்ஸ்லாம் இருக்குங்க இந்த வண்டியில், குவாட்டர் ஜெட் இன்ஜினுங்க இந்த வண்டி. ஆமாம், குவாட்டர் ஜெட் இன்ஜினு, ரிவேர்ஸ் சென்சார்ஸ்லாம் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக வச்சுருந்துருக்காங்க. இந்த இலை இருக்குது பார்த்தீங்களாங்க, இது பேர் அம்மன் பச்சரிசிங்க. இது வந்து இந்த முகப்பருவு, முகத்துலேருந்து இந்த பருக்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த பாலை எடுத்து அப்படி வச்சிங்கன்னா அந்த பருலாம் கொட்டிடுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா குடல் புண்ணு, அட குடல் புழு, இது எல்லாம் அழிஞ்சிருங்க. இது பேர் அம்மன் பச்சரிசி. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எது எல்லா தெருவுலையும் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம பேக்கிங் வர்றோம்.
என்னங்க இந்த மூலிகையெல்லாம் சொன்னோடனே என்ன சேனலில் மாற்றிட்டான்னு நினைக்கணும்னா, பட் நான் நேரில் பார்த்ததுனால இது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பேருக்கு வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள், குடலில் ஏகப்பட்ட புண்ணு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அம்மன் பச்சரிசியில் தேவைப்படுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். டாட்டா விஸ்டா 2010 மாடல், 2 ஓனர், 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 180,000 விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். அதுவும் இல்லாமல் உள்ள இன்டீரியர்லாம் நீங்கள் பார்த்தீங்க, 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடுது, குவார்டர் ஜெட் இன்ஜின் வந்துடுது. அதுவும் இல்லாமல் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80% 4 டயருமே இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு பார்த்தீங்கன்னா டென்ட் கிராச் எதுவுமே இல்லை. வண்டி நம்பர் லோக்கல் நம்பர், இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது இந்த வண்டிக்கு. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கார் டாட்டா மான்சா பார்த்தீங்க அப்படின்னா 2010 மாடலுங்க, 10, 2 ஓனருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 150,000 கிலோமீட்டர்கிட்ட ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் இல்லை இந்த வண்டிக்கு. வாங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நம்ம வாங்குறதுக்கு ஒர்த்தான காரா, என்ன விலை அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். எக்ஸ்டீரியர் நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே வேகமாக வந்துடுங்க. அவுட்லுக் நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து ஒரு 50% இருக்குங்க. 4 டயருமே அதே கண்டிஷனில் தான் இருக்குது. பரவாயில்ல, முன்னாடிலாம் டயர் பேன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும், இப்போலாம் பார்த்தீங்கன்னா 4 டயரும் ஈவனாகவே இருக்குது. வாங்க, இன்டீரியர் போவோம். இது குவார்டர் ஜெட் இன்ஜின் தானுங்க, டாட்டா மான்சா. கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து நம்ம பேக் சீட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வியூலையும் பாருங்கள், பேக் வியூ பாருங்கள். ஓகே, ஏன்னா லோ பட்ஜெட்டில் நீங்கள் நிறைய பேர் பார்க்கும்போது ரொம்ப வந்து டெப்த்தாகவும் சொல்ல முடியலை. ஏன்னா லோ பட்ஜெட்டு சில நிறைய விஷயத்த நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணித்தாங்கணும். அதே மாதிரி ரொம்ப வந்து ப்ரீமியமான கார், ஒரு ஓனர் காரையும் நம்ம வந்து ரொம்ப பார்க்க தேவையில்லை. இந்த 2 ஓனர் காரு கொஞ்சம் மாடல் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்குது, 2 ஓனர் ஆகிட்டாங்க. அப்படின்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக பானட்டுடைய அந்த இதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிப்பேன். ஏன்னா எதுக்கு 2 ஓனர் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ என்னுடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படியெல்லாம் செயல்படுவேன், என்னுடைய செயலுக்கு தகுந்த மாதிரியான உழைப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஷேர் பண்ணுறதுலேயும் ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ 2010 மாடல், 2 ஓனரு, விலை எவ்வளோ கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 170,000 விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். நீங்கள் கார் வாங்கணும்னு நேரில் வந்துட்டீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகும். வாங்க, அடுத்து வந்து ஒரு ஓமின் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். 2017-18 2 ஓனரு, 90,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இருந்தாலும் வாங்க, இதோடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். ஸோ நீங்கள் அவுட்லுக் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்டில், 2017-18 லேட்டஸ்ட் மாடல். கண்டிப்பாக இது வந்து ஃபினான்ஸும் கிடைக்கும், லோ பட்ஜெட்டுங்க ரொம்ப வந்து. இதே வந்து ஒரு இடத்துலலாம் வியாபாரமாச்சு, கொஞ்சம் ரேட்டு கூட போச்சு. 15 மாடலு இது பாருங்க, 4 டயர், 3 ஃப்ரண்ட் டயரும் புது டயரு. நம்ம அப்படியே பேக் டயர் பார்த்துக்குங்க. இன்டீரியர் போகிறோம், இன்டீரியர் பார்த்துக்குங்க. 2017-18 நல்லாதான் இருக்குது, பட் இது பசங்க யூஸ் பண்ணாங்க டேமேஜ் ஆக்கி வச்சுருக்காருங்க. 17 மாடலு, சரி விடுங்க. ஃப்ரண்டில் பார்த்துக்கங்க. ஸோ இந்த வியூலையும் பாருங்க. 2 ஓனர், 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் கரண்டில் தாங்க இருக்கு. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னா 340,000 விலை கோர் பண்ணுறாங்க. ஆனால் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்கும், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீ போர்டில் வந்து லாஜிங்க, லாட்ஜி. இதுவும் பார்த்தீங்கன்னா 2017-18 இதுவும் 2 ஓனரும் 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் இதில் கரண்டில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட் தான். வாங்க, இருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு விலையை பார்க்கலாம். லாட்ஜி சைடு வியூலாம் பார்த்துக்குங்க. டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% சொல்லலாம். 7 சீட்டடு அப்படியே அப்புறம் சார் பாருங்க. டீப் போர்டு அதான் இது பெரிய மைனஸ். ஓகே, டயர் பேண்ட் பேக்கில் புது டயர் பேண்ட் இருக்குது. ஆமாம், புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வியூலையும் பாருங்க. சி டைப்பு, 2017-18 கமர்சியல் வெஹிக்கிள் பர்போஸ் காரு. பட் அதே நம்ம டீ போர்டில் ஓன் போர்டாக மாற்றிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 4,50,000 விலை கோட் பண்ணுறாங்க. 2017-18 2 ஓனரு, இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது. 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. லாட்ஜி 4,50,000 விலை கோட் பண்ணால் நெகோசியபிள் ரேட்டு. அடுத்து நம்ம ஒரு டாடா ஏஸுக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா ஏஸ் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, இது பார்த்தீங்கன்னா 2018 ஆமாம், 2018 2 ஓனருங்க, 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2 வருஷம் எஃப்சி இருக்குது, 1 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குங்க.
இதுக்கு விலை எவ்வளோ கொடுப்பேன்னா 450,000 விலை கொடுப்பேன்னா, இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாடி தொட்டி இதில் என்ன நான் காட்டிடுறேன். அப்படியே அதோடைய குவாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்க. டயர் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60% சொல்லலாம் டயர் பேண்ட்லாம். அப்படியே தொட்டி பாருங்களேன், தொட்டிங்கிறேன் கேபின் பாருங்கள். இந்த சைடுலாம் பார்த்துக்குங்க, சேஸ் உடைய குவாலிட்டி நீங்க பாருங்க. ஓகே, சைடு வியூவில் தொட்டியை பார்த்துருவோமா. அவ்வளோதான், பார்த்துருப்பீங்க. 2018 மாடல், ரெண்டு ஓனரு, 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்கு, 1 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்கு. இதுக்கு விலை எவ்வளோ கொடுப்பான்னா 450,000 விலை கொடுப்பாங்க. புதுக்கோட்டை செந்தூர் கார்ஸ் இருக்கு, தேவைப்படுறாங்க, காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம வந்து இங்கே இருக்கிற கார்கள்லாம் நிறைய கார்கள் அவைலபிளாக தான் இருக்கு. இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு இவ்வளோ கார்கள் தெரியும். ஸோ இந்த கார்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா புதுக்கோட்டை செந்தூர் கார்ஸில் இருக்கு, காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஷோரூம்ஸில் நிறைய கார்கள் தேடி நிறைய ஷோரூம்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் சரியான வந்து ஒரு கம்யூனிகேஷன் அமையலை. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாரம் ஒரு புது ஷோரூம் வீடியோ போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 4 பேருக்கு நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இன்னொரு கார் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த சின்ன இதயத்துக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். பை பை.